வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திருச்சி ராபிட் ஃபார்ம் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா, காலையில் அடர்த்தி ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோ அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அந்த பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குண்டி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நான் காலையில் தீனி வைக்கிறதுக்காண்டி வந்திருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்ஸை உங்கள்கிட்ட காமிக்கலான்ட்டு, அதான் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாமே இப்போ நான் தீனிக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே இப்போ நல்லா காலை தூக்கி வச்சு நின்றுட்டுருக்கு. ஸோ வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்ஸை உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். ஸோ எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இது எல்லாமே இப்போ குட்டி போட்டு எல்லாமே குட்டி போட்டிருக்கேன். எல்லாமே ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்ருக்கு தீனி வைக்கிறோமான்ட்டு. ஸோ இதுக்கு தான் இப்போ நான் தீனி வைக்க போகிறேன். இது என்ன தீனி கொடுக்க போகிறேன் அப்படின்றத நீங்களே பாருங்கள். இதுக்கு அந்த தீனி எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் பார்த்துக்குங்க. உள்ளற குட்டி இருந்ததெல்லாம் வெளில வந்துருச்சு தீனிக்கு. ஸோ இப்போ அந்த வீடியோ மிக்ஸ் பண்ணுறது தான் காமிக்கிறேன். இது வந்து புண்ணாக்கு, நம்ம நார்மலாக ஆடு மாடு கொடுக்குறோம் பார்த்திங்களா, அதுதான். ஸோ ராபிட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது அந்த குச்சி புண்ணாக்கு இது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம் இது எல்லாமே மிக்சிங்கில் இருக்கும். கோதுமை தவிடு, நெல் தவிடு, கற்கா தவிடு இப்படிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே இதில் மிக்சிங்கில் இருக்குது. ஸோ இதோடு நான் வந்து வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதான் இப்போ எடுக்கிறேன். வெந்தயம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுக்கு வந்து ராபிட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபீமேலுக்கெலாம் வந்து குட்டி போட்டு சரியாக பால் கொடுக்கல அப்படிலாம் சொல்லுவாங்க. குட்டி போட்டு சரியாக பால் கொடுக்கல, குட்டி செத்து போயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதோட அந்த வெந்தயத்தை வந்து கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் புறப்புறன்னு அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தான் நான் இப்போ எடுக்கிறேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு இதுக்கு வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டால் போதுமானது. ஏன்னா அதிகமாக ரொம்பவும் போட்டாலும் கசப்பு ஏறிடும் அதிகமாக. ஸோ அதை தான் நான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இது போடுறது இல்லாமல் இதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு நான் அடுத்தது போடுவேன், பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து வெந்தயத்தூள். பார்க்குறதுக்கு இதாக தான் இருக்கும், ஆனால் கசப்பு அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியமாகவே நம்ம இது பண்ணிக்கணும். அடுத்தது சால்ட்டு போட்டுக்குங்க. சால்ட்டு எதுக்கு அப்புடின்னா அந்த கசப்புத்தன்மையும் நீக்கிறோம், ப்ளஸ் அது இல்லாமல் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறது. ஸோ உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது அப்படியே வைக்கக்கூடாது. அப்படியே வச்சோம் அப்படின்னா அது திங்கி அது கீழே கொட்டி விட்டுரும். ஸோ நமக்குமே நம்ம அந்த புண்ணாக்கு இருக்கனால தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அதிகபட்சம் தண்ணி தான் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிடுவேன். அதோட போட்டோம்னா கொஞ்சம் ஊறிடும். ஸோ புண்ணாக்கு போட்டிருக்கனால நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் கண்டென்ட் போட்டோம் அப்புடின்னா கொஞ்சம் போட்டால், இப்போ ஒரு அரை கிலோ போடுறீங்கன்னா தண்ணி போட்டிங்க அப்புடின்னா 1 கிலோவாக வந்துடும். ஸோ பாதிக்கு பாதி கொஞ்சம் வெயிட்டு போடும், அதனால் தண்ணி கலந்துக்கிறோம். இன்னொன்று என்ன அப்புடின்னா, தண்ணி கலக்கிறனால என்ன விஷயம் அப்புடின்னா, நமக்கு வந்து கீழே சாப்பிட்டு அப்படியே கீழே உழுவுது அப்புடின்னா உருண்டையோடு இருக்கும். ஸோ அதனால் கீழேயும் அதிகமாக உழுவாது, இதிலே நின்றுக்கும். ஸோ அது ஒரு பெனிஃபிட்டு. அதனால தான் தண்ணி ஊற்றுறேன். இது தண்ணி ஊற்றி புட்டு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். புட்டு மாதிரி பிசைஞ்சிக்கணும். உங்களுக்கு ரொம்பவும் ஈரமாகவும் பெறக்கூடாது. மீடியமாக அது பதம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது மெயின் கான்செப்டே ஃபீமேலுக்கு பால் அதிகமாக ஊறுன்றதுக்காண்டி தான் நான் வெந்தயம் கலந்ததே. கலந்துட்டேன். அடுத்தது எல்லாத்துக்குமே 100 கிராம் ஃபுட்டு வச்சுருவேன். 100 கிராம் ஃபுட்டு வச்சுருவேன். ஃபுட்டு பார்த்தோம் அப்படின்னா சென முயலுக்கு ஒரு மாதிரி, குட்டி முயலுக்கு ஒரு மாதிரி, நார்மல் அடல்ட் முயலுக்கு ஒரு மாதிரி வைப்பேன். இப்போ வைக்கிறேன் பார்த்துங்க. இப்போ வைக்கிற முயல் வந்து நார்மலான முயல், அடல்ட் முயல். அதுக்கு ஒரு 100 கிராம் வச்சாவே போதும். செமி அடல்ட்டுக்கெலாம் ஒரு 75 கிராம் வைப்பேன். அது கிராம் கணக்கெலாம் எப்படி தெரியும்னா நம்ம கை பிடிக்கிறப்பே தெரியும் உங்களுக்கு. நான் வச்சு பழகிடுச்சு அதனால் சொல்கிறேன். இப்போ அந்த முயலுக்கு வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த முயல் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து சென முயல். இது ஆல்ரெடி நான் 5 நாளில் குட்டி போட்டுரும் அந்த முயல். இது சின்சிலான்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் வைக்கிறதே கூட தான் வைப்பேன். 150லேருந்து 150 கிராம் பக்கம் எக்ஸ்ட்ரா வைப்பேன். திங்குது பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடும். இதுக்கு பிடிச்ச தீனி இல்லை.
ஸோ அதனால் இது கொஞ்சம் கூட வைப்பேன். அது மாதிரி ஒவ்வொரு மயிலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சைடில் எங்கிட்ட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி மயில் இருக்கு பாருங்கள், அதுக்கெலாம் 50 கிராம் அப்படி வைப்பேன். இதுக்குமே எல்லா இதுக்கும் அப்படி தான், குட்டி போட்ட மயில் 150 கிராம் இப்படி வைப்பேன். எல்லாம் நல்லா சாப்பிடும் பாருங்கள், உள்ள நிறைய வைக்கல, அதுங்களையும் சக்கப்போடு போடுது. ஸோ அடுத்தது இங்கிட்டு சைடில், இது ஏற்கனவே குட்டி போட்டு குட்டிலாம் செத்துருச்சு, ஏன்னா பால் இல்லை அப்படின்ற பிரச்சனை. அந்த பிரச்சனை மறுபடியும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் அந்த இதுக்குண்டான ஒரு சில விஷயம்லாம் ஆட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். அடுத்தது பக்கத்தில் குட்டி மயில், அதுக்கு ஒரு 50 கிராம் வச்சாவே போதும், ஏன்னா இப்போ 45 நாள் தான் ஆகுது அதுக்கு. ஸோ அதனால் ஃபுட்டு வந்து அடர்த்தி ஒன்றும் அதிகமாக கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கணும். ஆனால் போட்டால் எவ்வளோ நாள் சாப்பிடும், செரிமான தன்மை குட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றனால கொஞ்சம் கம்மியாகவே போடணும். ஸோ அதான் நான் இப்படியே ஒவ்வொரு மயிலுக்கும் எல்லாத்துக்கும் வச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ அதனால் நான் வச்சுருந்து வீடியோவெலாம் காமிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இதோடையே முடிச்சுக்கிறேன். அடுத்தது மேலே பாருங்கள், இதெல்லாம் மேலே உள்ள மயில், செமி அடல்ட். இதெல்லாமே நான் கீழே வச்சுட்டேன், இதுக்கு இன்னும் மேலே வைக்கலை, இனிமேல் தான் வைக்க போகிறேன். எல்லாம் எட்டி பார்த்துட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா வச்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ இது இன்னும் வைக்கலை, கொஞ்சம் இருங்க. எல்லாத்துக்கும் சின்ன சின்ன இதுக்கு செமி அடல்ட்டுக்கெலாம் வந்து ஒரு 175 கிராம்ஸ் வச்சாவே போதுமானது தான். இந்த கூண்டுலாம் எம்டியாக இருக்குது, இதுக்கெலாம் எடுக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் மேலே வச்சுட்டேன் தீனிலாம், எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள், சக்கை போட்டு போட்டுட்ருக்கு எல்லாமே. வச்சுட்டு திரும்பினீங்க வேணால் இதுக்கு பிடிச்ச ஃபுட்டு அப்படின்றனால டக்கு டக்குன்னு சாப்பிட்றோம் எல்லாமே. சென்சிலா இதுதான் அதிகமாக சாப்பிடும், அதாவது ஒரு இதுலேயும் ஒரு சில ப்ரீட் இருக்குது, டச்சு சென்சிலா இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டு அதிகமாக எடுக்கக்கூடிய ராபிட். இதெல்லாமே நாட்டு மயிலெலாம் இருக்காது, நம்ம பண்ணுறது கிடையாது, ஆக்சுவலி அது அலோடும் கிடையாது. அதெல்லாம் ஃபுட்டு கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும், நோயும் கம்மியாக தான் வரும். நான் அதை நோய்கள்லாம் பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அது என்னென்ன நோய் வரும் எப்படி போகும் அப்படின்ற தனி வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஸோ எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, விட்டால் இப்போ 2 ரவுண்டுக்கே இது பண்ணிடும். இது ஒரு 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 சில மயில் ஃபுல்லாக சாப்பிடும், ஒரு சில மயில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும். ஏன்னா இப்போ இது 3 வேளை தீனி போடுவேன், ஃபஸ்ட்டு இது காலையில் எந்த தீவனம், மத்தியானம் பசுந்தீவனம் போட்டுருவேன், நைட்டும் பசுந்தீவனம். ஸோ எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டுருக்கு. இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது ரெக்ஸு, இது ஷோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதோட ப்ரீடு எல்லாமே இப்போ தான் இறங்கியிருக்கு, குட்டி எல்லாமே கண்ணு முடித்து பார்க்குது பாருங்கள், எல்லாம் எல்லாம் இதெல்லாம் குட்டியில் இருக்குது. இதில் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் எனக்கு ஒன்றே ஒன்று தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து நிற்கும், நீங்கள் அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி வீடியோலாம் போடுறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. இப்போ 3 நாளாக பரவாயில்ல, ஓரளவுக்கு ஏறி இருக்கு. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருச்சி ராபிட் ஃபார்ம், நீங்கள் சேல்ஸுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற இடத்தோடு ரொம்ப சீப்பாகவும் நான் பண்ணித்தரேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, நன்றி.